கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 44. வேதவியாசரும் வேதங்களும் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ள மூன்றாவது அம்சத்தின் கதைகளை இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது அம்சத்தை தொடங்கும் பொழுது மைத்ரேய மகரிஷி பராசர மகரிஷியை பார்த்து மன்வந்தரங்களை பத்தின விவரணத்தை சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனைக்கு இறங்கி மகரிஷி 14 மன்வந்தரங்கள் எவை அப்படிங்கறத விவரணமா சொன்னார். அதுல 8வது மன்வந்தரத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சூரிய புத்திரர்கள் 2 மனுக்கள் இருந்தார்கள், அவர்கள் யாரு அப்படின்னு அவர்களுடைய வரலாறையும் சொன்னார். இப்படி மன்வந்தரங்களை பத்தி சொல்லி முடிச்ச உடனே மைத்ரேயருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தெரிஞ்சுண்ட விஷயம் என்ன, ஒரு ஒரு மன்வந்தரத்திலேயும் ஒரு மனு இருப்பார், அவருக்கு சகாயமாக தேவர்கள் இருப்பார்கள், தேவேந்திரன் இருப்பான், பல மகரிஷிகள் இருப்பார்கள். எம்பெருமானும் ஒரு ரூபத்திலே ஒரு ஒரு மன்வந்தரத்திலேயும் தோன்றி அந்த மனுவுக்கு வழி நடத்தறத்துக்கு ஆதரவாக ஆதாரமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். இப்படி இருக்கும் பொழுது அடுத்த கேள்வி வருது மைத்ரேயனுடைய மனசுல. எம்பெருமான் அவதரிக்கிறார், பல மன்வந்தரங்கள்ல பல விதமாக அவதரிக்கிறார் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கி சுவாமி, இந்த எம்பெருமான் தானே எல்லா வேதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். வேதங்கள் அப்படிங்கிறது அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் சொல்லி வந்ததில்லை வேதம், அது எம்பெருமான் கிட்டேந்தே தோன்றக்கூடியது. அதனால இப்படி எம்பெருமான் மன்வந்தரங்களிலே செய்யும் அவதாரங்களினாலே வேதத்தை பிரச்சாரம் பண்ணுகிறானா அப்படின்னு கேட்டார் மைத்ரேயர். அதற்கு அழகா பதில் சொல்றார் பராசர மகரிஷி. வேதத்தை பிரச்சாரம் பண்றதுக்குன்னு எம்பெருமான் பல அவதாரங்கள் தனியா எடுக்கிறார் மைத்ரேயா அப்படின்னார். எம்பெருமான் ஒரு ஒரு யுகத்திலேயும் ஒரு ஒரு விதமாக வந்து ரக்ஷணம் பண்ணுகிறார். இப்ப மன்வந்தரம் அப்படின்னு சொன்னோமானால் அது கிட்டத்தட்ட 71 சதுர்யுகங்கள் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே பார்த்திருக்கிறோம். பிரம்மதேவனுக்கு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்கள், அதைதான் 14 மன்வந்தரங்களாக வகுக்கிறோம். அதனால ஒரு ஒரு மன்வந்தரமும் 71 சதுர்யுகங்கள் கொண்டது, கிட்டத்தட்ட 71. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு சதுர்யுகத்திலேயும் எம்பெருமான் யுகந்தோறும் வெவ்வேறு தோற்றங்கள் கொண்டு வருகிறான் அப்படிங்கிறார். இப்ப கிருத்த யுகத்துல எம்பெருமான் யாரு கிட்டக்கெல்லாம் வாசம் பண்ணுகிறான் அம்சாவதாரமாக அப்படின்னு கேட்டா, மகரிஷிகள் கிட்டக்க இருப்பான, கபிலர் போன்ற மகரிஷிகள் கிட்டக்க கிருதயுகங்கள் தோறும் எம்பெருமான் அம்சாவதாரமாக பிரவேசிச்சிருக்கிறான் அப்படின்னார். திரேதாயுகத்துல ராஜாக்கள் கிட்டக்க எம்பெருமான் அம்சாவதாரமாக தோன்றுவானாம். அதனால்தான் எம்பெருமான் ராமனை பத்தி சொல்லும் பொழுது எம்பெருமான் ராமன் பூர்த்தியான அவதாரம், ஆனாலும் ராஜா அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான், எம்பெருமானை போல இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்த மனுஷ்யாவதாரம் அல்லவா. அதனால் அந்த இடத்துல சுவாமி தேசிகன் கொண்டாடுறார் சனாதன தர்மா அப்படின்னு சொல்லி. அவர் எப்படி இருந்தார், எப்படி தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படின்னு கேட்டா, திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தா. திரேதாயுகத்துல கிருதயுகத்தை கொண்டு வந்துடுவாராம், அப்பேற்பட்ட தர்மத்தை நிலைநாட்டினார். இப்படி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அரசர்களிடத்தில் எம்பெருமான் விசேஷ அனுகிரகத்தை பொழிவானாம் திரேதாயுகம் தோறும். ஒரு ஒரு திரேதாயுகத்திலையும் இது நடக்கும். கிருதயுகங்கள்ல ரிஷிகள் கிட்டக்க விசேஷ அனுகிரகம், திரேதாயுகத்துல ராஜாக்கள் கிட்டக்க விசேஷ அனுகிரகம், துவாபர யுகத்துல எம்பெருமான்
வேத வியாசராக தோன்றுகிறான் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி. இப்ப வேதவியாசர் வேதவியாசர் அப்படின்னா நமக்கெல்லாம் பிரசித்தமா தெரிஞ்ச வேதவியாசர், இந்த கதை சொல்ற பராசர மகரிஷியினுடைய புத்திரரான வேதவியாசர். ஆனால் வேதவியாசர் அப்படிங்கிறவர் வேதத்தை விபஜிக்க கூடியவர், வேதத்தை அரேஞ்ச் பண்ண கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பதத்துக்கு அதுதான் அர்த்தம். வேதவியாசர் அப்படின்னா வேதத்தை விபஜனம் செய்து நன்கு பிரவர்த்திப்பிக்க கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால வேதவியாசர் அப்படிங்கிறது ஒரு பதவி, ஒரு ஆபீஸ். அந்த வேதவியாசராக யாரு துவாபர யுகம் தோறும் வருகிறாரோ அவரிடத்தில் எம்பெருமான் நாராயணன் அம்சாவதாரமாக இருப்பாராம். அதனால ஒரு ஒரு துவாபர யுகத்திலேயும் ஒரு ஒருவரிடத்தில் எம்பெருமான் அப்படி அம்சாவதாரமாக பூந்து அவரை வேதவியாசராக செயல்பட வைக்கிறான் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலமானது ஏழாவது மன்வந்தரமான வைவஸ்வத மன்வந்தரத்தில் உள்ள 28வது கலியுகம். சதுர்யுகங்கள் அப்படி சைக்கிளிக்கா போயிட்டு இருக்கும், அதுல 28வது தடவை சதுர்யுகங்கள் நடந்திருக்கு நடந்துருக்கு. அதுல இருக்கிற கலியுகத்துல நாம் இருக்கிறோம். இந்த 28வது துவாபர யுகத்துல ஒரு வேதவியாசர் தோன்றினாரே, அந்த வேதவியாசர் இப்ப கதை சொல்ற பராசர மகரிஷியினுடைய புத்திரரான கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிற வேதவியாசர். ஆக இப்போ இந்த மன்வந்தரத்துல, இந்த நடந்துருக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துல 28 வேதவியாசர்கள் இருந்திருக்கார்கள். அவர்கள்லாம் யாரு யாருன்னு பட்டியல் போட்டு சொல்றார் பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு. அந்த பட்டியலை நாம் கேட்டாலேயே வேதவியாசருடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா? அதனால கேட்போம் வாங்கள். முதல் துவாபர யுகத்துல பிரம்மா வேதவியாசராக இருந்தாராம். இரண்டாவது துவாபர யுகத்துல பிரஜாபதி வந்தாராம். மூணாவது துவாபர யுகத்துல சுக்ராச்சாரியர் வேதவியாசராக இருந்தார். நாலாவது துவாபரத்துல பிருகஸ்பதி இருந்தார். அஞ்சாவதுல சூரியன், அவருக்கு அப்புறம் ஆறாவதுல யமன், ஏழாவதுல இந்திரன், எட்டாவதுல வசிஷ்டர், ஒன்பதாவதுல சாரஸ்வத மகரிஷிங்கிறவர், பத்தாவது துவாபர யுகத்துல த்ரிதாமா அப்படிங்கிறவர், பதினோராவது துவாபர யுகத்துல த்ரிஷிகர் அப்படிங்கிறவர், பன்னிரெண்டாவது துவாபர யுகத்துல பரத்வாஜ மகரிஷி, பதிமூணாவது துவாபரத்துல அந்தரிக்ஷ மகரிஷி அப்படிங்கிறவர், பதினாலாவதுல வர்ணி, பதினைந்தாவதுல த்ரையாருணர், பதினாறாவதுல தனஞ்சயர், பதினேழாவதுல ருத்துஞ்சயர், பதினெட்டாவதுல ஜெயர், பத்தொன்பதாவதுல திருப்பி பரத்வாஜ மகரிஷி, இருபதாவதுல கௌதம மகரிஷி, 21வது துவாபர யுகத்துல ஹர்யாத்மா அப்படிங்கிற மகரிஷி, 22வதுல வாஜஸ்ரவஸ் மகரிஷி, 23வதுல திருணபிந்து அப்படிங்கிறவர், 24வது துவாபர யுகத்துல வால்மீகி வேதவியாசராக இருந்தாராம். அப்புறம் சொல்றார் மகரிஷி, 25வது துவாபர யுகத்துல எங்க அப்பாவான சக்திங்கிற மகரிஷி வேதவியாசராக இருந்தார். 26வது துவாபர யுகத்துல நானே வேதவியாசராக இருந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார் பராசர மகரிஷி. 27வது துவாபர யுகத்துல ஜாதுகர்ணர் அப்படிங்கிற மகரிஷி இருந்தார். இப்போ 28வது கலியுகத்துல கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு என்னுடைய பிள்ளை வேதவியாசராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சார் மகரிஷி. இதோட நிறுத்தல. அடுத்த துவாபர யுகத்திலையும் யார் வரப்போறானும் சொல்லிட்டார். யாரு அடுத்த துவாபர யுகத்தில், அதாவது 29வது துவாபர யுகத்தின் வேதவியாசர் அப்படின்னு கேட்டா, துரோணருடைய பிள்ளையான அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்றார். இப்படி வேதவியாசர் அப்படிங்கிற பதவியில இருக்கிறவர் எம்பெருமான் நாராயணனுடைய அம்சாவதாரமா இருக்கக்கூடியவர். அவர் எம்பெருமானுடைய பரமானுகிரகத்தினால என்ன ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை சாதிக்கிறார் அப்படிங்கறத சொல்றார் மகரிஷி. வேதங்கள் பெரிய சமுத்திரம் போல இருக்கு. அதை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா சுலபம் இல்லை. அதை கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு கொடுத்து ஓரளவு அத்தியனம் பண்ணினாலே போரும் அப்படிங்கிற அளவுல வெக்கணும் அப்படின்னு தீர்மானித்தார் உலகத்தின் மீது இருக்கிற கருணையினால வேதவியாசர். எம்பெருமான் தான் இப்பேற்பட்ட காருணிகராக தோன்றி வேதவியாசராக வருகிறார்.
அதனால இந்த கருணை அவருக்கு சுவாபாவிகம்தான். இந்த கருணையினால வேதவியாசரானவர் சாக்ஷாத் மதுசூதனாகிற எம்பெருமான் வாயால வந்த வேதத்தை நான்கு வகைகளாக பிரித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார் பராசர மகர்ஷி. யயாசௌ குருதே தன்வா வேதமேகம் பிரது பிரபு வேதவியாசாபிதானாது சாச்சமூர்த்திர் மதுத்விஷஹா. மதுசூதனாகிற அயக்ரீவ எம்பெருமான் கொடுத்த அந்த வேதத்தை விபஜித்து எல்லோருக்கும் பயன்படும்படியாக, எல்லோருக்கும் அத்தியனம் செய்வதற்கு வசதியாக இருக்கும்படியாக பிரிச்சு கொடுத்தார். நான்கு பகுதிகளாக பிரிச்சாராம். ருக்குகள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தார். ருக்குனா கவிதை, போயட்ரி அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் ஒன்னு சேர்த்து ருக் வேதமாக ஆக்கினார். அதை பைலர் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யருக்கு சொல்லி கொடுத்தார். அடுத்தது யஜுஸுக்கள் எல்லாத்தையும் எடுத்தார். யஜுஸ்னா ப்ரோஸ் அப்படின்னு அர்த்தம். அதை யஜுர்வேதமாக ஆக்கி தன்னுடைய சிஷ்யரான வைஷம்பாயனருக்கு சொல்லி கொடுத்தார் வியாசர். அடுத்ததாக கான ரூபமா சாம ரூபமா இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அதை சாமவேதமாக செய்து அதை ஜெய்மினி அப்படின்னு தன்னுடைய சிஷ்யருக்கு சொல்லி கொடுத்தார். கடைசியில ராஜகர்மாக்களுக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய வேத பாகங்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அதை அதர்வண வேதமாக ஆக்கி அதை சுமந்து அப்படிங்கிறவருக்கு சொல்லி கொடுத்தார். இப்படி நான்கு வேதங்கள் கப்பட்டு சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டார் வியாசர். இதற்கு மேல அவருடைய சிஷ்யர்கள் நான்கு வேதங்களையும் பல சாக்கைகளாக பிரிச்சு திருப்பி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுத்து அதை பிரவர்த்திப்பித்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு. இந்த கதையை சொல்லும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லுகிறார் பராசர மகர்ஷி. இந்த யஜுர்வேதத்தை கத்துண்டவர் வைஷம்பாயன மகர்ஷி, வேதவியாசருடைய பரம சிஷ்யர். அவர் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்துருந்தார். இந்த யஜுர்வேதத்தை அவர் 27 சாகைகளாக பிரிச்சார். இந்த 27 சாகைகளையும் ரொம்ப நன்னா அத்தியயனம் பண்ணி ரொம்பவே கெட்டிக்காரராக விளங்கி வந்தார் ஒரு சிஷ்யர். அவர் யாருன்னு கேட்டா அவர் தான் யாக்யவல்க்ய மகரிஷி. யாக்யவல்க்யர் அப்படிங்கிறவர் வைஷம்பாயனர்கிட்டக்க அபாரமான குரு பக்தி வச்சிருக்கார். ஒரு சமயம் மகரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து மேருமலை கிட்டக்க ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னு தீர்மானிச்சார்கள். ஏதோ பிரம்ம விசாரம் பண்ணணும், அதுக்காக எல்லா மகரிஷிகளும் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒண்ணு சேரணும் அப்படின்னு தீர்மானிச்சார்கள். இங்க ஒரு முக்கியமான அறிவிப்பு வேற சொல்லியிருக்கார்கள். ஒரு கால் யாராவது அந்த சந்திப்புக்கு வரலை அப்படின்னா 7 நாளைக்குள்ள அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு வேற அறிவிப்பு தெரிவிச்சிருக்கான். பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுமா அப்படிங்கிற பயத்தினாலேயே எல்லா மகரிஷிகளும் ஒழுங்கா வந்து சேர்ந்துட்டார்களாம் வைஷம்பாயனரை தவிர. அவரால ஏதோ காரணத்தினால போக முடியல. மகரிஷிகள் எல்லாம் சொன்ன வாக்கு பலிக்காமல் போகுமா? இவர் அங்க போகாததுனால 7 நாளைக்குள்ள இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் தெரியாம உண்டாயிடுது. கால வேளையில இருட்டா இருக்கு, இன்னும் சூரியோதயம் ஆகல. இங்கேருந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக குளத்துக்கு போயிட்டு இருந்தார் வைஷம்பாயனர். திடீர்னு கால் கீழே ஏதோ மிதிப்பட்டுது. என்னன்னு பார்த்தா அவருடைய மருமான், சின்ன குழந்தை. அந்த குழந்தையினுடைய கழுத்துல இவர் கால் பட்டு அந்த குழந்தை போயிடுது. அது பிராமண குழந்தை, இவருக்கு பிரம்மஹத்தி பாபம் வந்துடுத்து. அந்த மகரிஷிகள்லாம் சொன்ன மாதிரி, அடாடா இப்பேற்பட்ட தப்பு நேர்ந்து போச்சே, என்ன பண்றது அப்படின்னு வருந்தரார் வைஷம்பாயனர். என்ன பண்றது, பிரம்மஹத்தி தோஷ நிவிருத்திக்கு வழி பண்ணணும், அதுக்கு பெரிய யாகம் பண்ணணும், பிராயஷ்சித்தம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், பல நாட்கள் கோரமான தபசுடைய காரியத்தை செய்யணும். இவரால் அது செய்ய முடியாது, ஏன்னா இவருக்கே பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதனால யார் செய்வான் அந்த காரியத்தை? சிஷ்யர்கள் தான் செய்யணும். சரின்னு சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் வைஷம்பாயனர். கூப்பிட்டு இந்த மாதிரி நேர்ந்து போச்சு, இதிலேந்து என்ன நீங்க தான் மீட்டு கொண்டு வரணும், எல்லாரும் வேண்டிய பிராயச்சித்தத்துக்கு ஆயத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் வைஷம்பாயனர். இத கேட்ட உடனே யாக்யவல்க்யர் ரொம்பவும் பணிவோட வந்து கை குபிச்சு வைஷம்பாயனர்கிட்ட சொன்னாராம், சுவாமி இந்த பிராயச்சித்தம் அனைத்தையும் அடியேனே செய்ய கடவே,
எதற்காக எல்லாரையும் தொந்தரவு பண்ணணும்? அடியேன் ஒருவன் இருக்க தேவரீரை காக்க வேற ஒருவர் வேண்டுமா? அடியேனே பண்றேன் அப்படின்னு சொன்னார் யாக்கியவல்கியர். வைஷம்பாயனருக்கு யாக்கியவல்கியர் சொன்னது சரியா படல. இவனுக்கு எவ்வளவு இருமாப்பிருந்தா தானே எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிற தலகனத்தோட பேசுவான். மத்த சிஷ்யர்களை இவன் மதிக்கிறதே கிடையாது, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த சிஷ்யனுக்கு கர்வம் இருக்கும்படியாக நினைச்சு கோபப்பட்டு அந்த சிஷ்யனை ஏசினார் வைஷம்பாயனர். மத்த சிஷ்யர்கள் மீது மரியாதை இல்லாமல் பேசுகிற நீர் நான் கத்துக் கொடுத்த வித்தியையை வைத்துக் கொள்வதற்கு லாயக்கில்லாதவர் அப்படின்னு விட்டார். நான் கத்து கொடுத்த வித்தியைகள் எல்லாத்தையும் கிரகிச்சு வச்சுக்கிறதுக்கு உமக்கு தகுதியே கிடையாது, அந்த வித்தியெல்லாம் திருப்பி கொடுத்துடும் அப்படின்னு கேட்டாராம் வைஷம்பாயனர் கோபத்துல. இத கேட்ட யாக்கியவல்கியருக்கு மனசு புண்ணாயிடுது. குரு பக்தியினால அபாரமான ஒரு ஸ்ரத்தையினால நானே பண்றேன் அப்படின்னு சொன்னத்த போய் ஒரு நல்ல மனசை நல்ல எண்ணத்தை நல்ல சொல்லை குதிருஷ்டியா பார்த்துட்டீர் நீர். அதனால இப்பேற்பட்ட குதிருஷ்டி உடையவர் சொல்லி கொடுத்த எந்த வித்தியையும் எனக்கு வேண்டாம், இதோ திருப்பி தரேன் அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்லி கொடுத்த அனைத்து யஜுர்வேத வித்தியையும் இப்போ யாக்கியவல்கியர் உமிழ்ந்துட்டாராம். அப்படியே வாந்தியாக எடுத்துட்டாராம். அப்படி எடுத்துட்டு அங்கேருந்து கடகடன் கிளம்பி போயிட்டார் ஆசிரமத்திலிருந்து. வைஷம்பாயனர் பார்த்தார், அடாடா யாக்கியவல்கியர்கிட்டக்க எவ்வளவு வித்தியை இருந்தது, நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கத்துண்ட ஒரே சிஷ்யன் அவன் தான். இப்போ அந்த வித்தியை எல்லாத்தையும் இப்படி உமிழ்ந்துட்டு போயிட்டானே, இந்த வித்தியை எல்லாத்தையும் என்னுடைய மத்த சிஷ்யர்களுக்கு சொல்லித்தர ரொம்ப பாடுபடணுமே, அவர்களால் அதை அவ்வளவு சுலபத்துல கத்துக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சார். சரின்னு ஒரு உபாயம் பண்ணினாராம் யாக்கியவல்கியர். ரிஷிகளே சிஷ்யர்களே, நீங்கள்லாம் இப்பொழுது தித்திர பக்ஷியாக மாறுங்கள் அப்படின்னாராம். தித்திர பக்ஷி அப்படின்னா நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச் அப்படின்னு அர்த்தம். அந்த தித்திர பக்ஷியா மாறி இவர் உமிழ்ந்த இந்த வித்தியை எல்லாத்தையும் சாப்பிட்டுடுங்க. உமிழ்ந்ததை சாப்பிடுறது தித்திர பக்ஷிக்குனே ஏற்பட்டதாம். அதனால தித்திர பக்ஷிகளாக மாறி இந்த உமிழ்ந்த வேதம் எல்லாத்தையும் நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் வைஷம்பாயனர். அந்த சிஷ்யர்களாகிய ரிஷிகளும் அப்படியே பக்ஷிகளாக மாறி அந்த வேதத்தை உண்டார்களாம். இப்படி இவர்கள் உண்டு கத்துண்ட இந்த வேதம் தான் கிருஷ்ண யஜுர்வேதமாக விளங்கித்து. அதற்கு மேல அந்த சிஷ்யர்கள் எல்லாம் பிராயச்சித்தத்தை பண்ணி வைஷம்பாயனரை பிரம்மஹத்தியிலேருந்து மீட்டார்கள். அந்த கதை அப்படி போறது. இங்கேந்து கோபத்தோட கிளம்பி போன யாக்கியவல்கியர்னுடைய கதி என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். யாக்கியவல்கியர் மனசுல ரொம்பவே சுத்தியோட தான் இருந்தார். ஆனா அவருடைய குரு அவரை சரியா புரிஞ்சுக்கலங்கிற வருத்தத்தினால் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். என்னதான் மனசுல வருத்தம் இருந்தாலும் வித்தியை போயிடுத்தே அப்படிங்கிற ஆத்துரம் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. எப்படியாவது இந்த வித்தியை திருப்பி சம்பாதிச்சுடணும். ஆனா அதே ஆச்சாரியன்ட்ட திருப்பி போக முடியாதே, அவர் திருப்பி சொல்லி தரவும் மாட்டார், எந்த முகத்தை வச்சுட்டு திருப்பி போக முடியும்? அப்படி போய் கத்துக்கவும் அவசியம் இல்லை, ஏன்னா அவர் நம்மை நம்பவும் இல்லை அப்படின்னு பலவித விசாரங்களோட கால் போன போக்குல நடந்து போயிட்டு இருக்கார். அப்பொழுதுதான் அவருக்கு தோணித்தாம், நாம் சூரிய பகவானை போய் பிரார்த்திப்போம், சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய எம்பெருமானே நமக்கு வேதத்தை உபதேசம் செய்யட்டும், அவனல்லவா வேத ஸ்வரூபன், வேதத்துக்கு இருப்பிடம், அதனால அவன் கிட்டக்கையே நேர கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு சூரியனை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணினார் யாக்கியவல்கிய மகரிஷி. ரொம்ப அற்புதமான விஸ்தாரமான ஸ்தோத்திரத்தை செய்தார். அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு சந்தோஷப்பட்ட சூரிய பகவான் அவர் முன்னாடி தோன்றின உடனே அவரை பிரார்த்தித்து யாக்கியவல்கியர் தனக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுண்டாராம். அப்போ சூரிய பகவான் அஸ்வரூபியாக மாறி குதிரை வடிவனாக மாறி அவருக்கு வேதத்தை மறுபடியும் உபதேசம் செய்தாராம். இதுதான் சுத்தமான சுக்ல வர்ணத்தை உடைய குதிரை உபதேசித்த குதிரை முகனான எம்பெருமான் உபதேசித்த வேதம். அதனால இதுக்கு சுக்ல யஜுர்வேதம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த சுக்ல யஜுர்வேதத்தை மேலும் பிரவர்த்திப்பித்தார் யாக்கியவல்கியர். அதனால யஜுர்வேதத்துல ரெண்டு வகைகளாக எடுத்து கிருஷ்ண யஜுர்வேதம் வைஷம்பாயனரும் அவருடைய சிஷ்யர்களும் பிரவர்த்தனம் செய்வித்தார்கள்.
சுக்ல யஜுர்வேதத்தை யாக்யவல்கியரும் அவருடைய சிஷ்யர்களும் பிரவர்த்தனம் செய்வித்தார்கள். இப்படி வேதங்கள் உண்டான வரலாறை, வேதங்களின் விபாகம் உண்டான வரலாறை ரொம்ப அழகாக சொன்னார் பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு. மேல சொல்றார், 18 புராணங்கள் உண்டுப்பா, அந்த புராணங்கள் எவை அப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். அந்த புராணங்களுடைய பெயர்களை சொன்னார். பிராம புராணம், பாத்ம புராணம், விஷ்ணு புராணம், சைவ புராணம், பாகவத புராணம், நாரதீய புராணம், மார்க்கண்டேய புராணம், ஆக்னேய புராணம், பவிஷ்யத் புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லைங்க புராணம், வராக புராணம், ஸ்காந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம், இப்படி 18 புராணங்கள் உண்டு அப்படின்னார். இப்போ வித்யைகள் அப்படின்னு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது 18 ஆகும் அப்படின்னு வேற சொன்னார். என்ன 18 வித்யைகள்? 4 வேதங்கள், ரிக் யஜு சாம அதர்வ வேதங்கள், 6 வேத அங்கங்கள், சீக்ஷை, சந்தசு, ஜோதிஷம், நிருக்தி, ஆக்கரணம், கல்பம் அப்படின்னு 6 அங்கங்கள், மீமாம்சை, நியாயம், புராணங்கள், தர்மசாஸ்திரம், ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அதுக்கப்புறம் அர்த்த சாஸ்திரம், இப்படி எல்லாம் சேர்த்து 18 வித்யைகள் உண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதோட வேதங்களை பத்தின விவரணத்தை உனக்கு சொன்னேன், வேத வியாசரை பத்தி உனக்கு விவரணமாக சொன்னேன் அப்படின்னு பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு அனுகிரகித்தார். மேல மைத்ரேயர் என்ன சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போகிறார் அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.